ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி அட்ராசிட்டிஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குண்டு குண்டாக குலாப் ஜாமுன் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வந்துட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, 777 பிராண்டுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு இது வந்துட்டு கிடச்சிருக்கு. நீங்கள் எந்த பிராண்ட் கிடச்சிருந்தாலும் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் வந்துட்டு செய்யக்கூடிய மெத்தட் எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்கும். இதுக்கு நான் வேறு என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, மாவு பிசைகிறதுக்கு வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு தண்ணி ஊற்றி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், பட் பால் ஊற்றி பண்ணும்போதுல வந்துட்டு இன்னும் சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். அதனால் நான் வந்துட்டு பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ மாவு வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வந்துட்டு செய்ய போகிறேன். நான் சொல்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுமே வந்துட்டு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக செய்கிற மாதிரி உள்ள மெஷர்மெண்ட் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்கெட் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் அந்த மாவை. சேர்த்தாச்சு. இப்போது ஒரு பேக்கெட் மாவுமே வந்துட்டு நான் இதில் சேர்த்துட்டேன், நீங்களே பார்த்தீங்க. இப்போ வந்து நம்ம பால் வந்துட்டு எல்லா பாலுமே சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சேர்த்து சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பாலில் வந்துட்டு நான் சீனி எதுவுமே வந்துட்டு போடலை. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையும் போச்சில் தான் வந்துட்டு கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா பால் வந்துட்டு சில நேரம் கூடிரும், ரொம்ப பிசுபிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிரும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்துட்டு நீங்கள் பிசையும் போச்சுல நல்லா அழுத்தி அழுத்தி வந்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு எந்த மாவுமே வந்துட்டு தண்ணி படாமல் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் இன்னும் நல்லா பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பிசைஞ்சிட்டேன். நல்லா ஒட்டுது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி வந்துட்டு. இப்போ வந்துட்டு இதை நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு ஊற வைக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும், அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எனக்கு வந்துட்டு ஹாஃப் டம்ளர் பால் வந்துட்டு மீந்துருச்சு, அவ்வளோவே கூட போதும். இப்போ வந்துட்டு நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு நான் வந்து ஹாஃப் கேஜி சர்க்கரை எடுத்துக்கிற போகிறேன். நீங்கள் வந்துட்டு எந்த பாத்திரத்தில் வந்துட்டு பாகு காய்ச்ச போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு 500 கிராம் அளவுக்கு சீனி வந்துட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். 500 கிராம் சீனிக்கு வந்துட்டு 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்கணும். உங்களுக்கு ஒருவேளை பாகு இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சீனி சேர்க்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக தான் வந்துட்டு தண்ணி சேர்க்கணும். இல்லைனா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இனிப்பு வந்துடும். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ அந்த சீனி வந்துட்டு நல்லா வத்தி வரணும். இந்த பாகுக்கு வந்துட்டு கம்பி பதம் வந்துட்டு எதுவுமே தேவையில்லை. ஒரு கம்பி பதம், ரெண்டு கம்பி பதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, கம்பி பதம் வரைக்கும் வந்துட்டு தேவையில்லை. சீனி ஜஸ்ட் கரைஞ்சாவே போதும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்பூனால் கிண்டி விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா அடியில் பிடிக்கும் சீனி வந்துட்டு. இப்போ வந்துட்டு சீனி நல்லா கரைஞ்சிருச்சு.
இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் வந்துட்டு சேர்க்க போகிறேன். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும், சும்மா அந்த ஒரு ஸ்மெல்லு கண்டி மட்டும்தான். அவ்வளோதான், இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ வந்துட்டு உருண்டை வந்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பார்த்திங்களா, இப்போ வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு இப்போ இப்படியே வந்துட்டு உருட்டக்கூடாது. இப்போ நம்ம வந்துட்டு இப்படியே உருட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக கையில் வந்துட்டு ஒட்டும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஃப் பண்ணி கொஞ்சமாக வந்துட்டு கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருட்டும் போச்சில் வந்துட்டு சூப்பராக வரும். அதே மாதிரி வந்துட்டு உருண்டை வந்துட்டு இந்த சைஸ்லேயே பிடிங்க. எண்ணெய்க்குள்ளே போட்டதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நல்லா புசு புசுன்னு வரும். நல்லா அழுத்தி தேய்ங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கோங்க எல்லாத்தையுமே. இப்போ வந்துட்டு நான் எல்லாத்தையுமே வந்துட்டு உருட்டி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு வந்துட்டு ஒரு 40 உருண்டை அளவுக்கு வந்திருக்கு. எல்லாத்தையுமே உருட்டியாச்சு. நான் கொஞ்சமாக மட்டும் இந்த ஷேப்பில் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு இப்போ வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணியாச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை வந்துட்டு சேர்த்துடலாம். எண்ணெய் வந்துட்டு ஓரளவுக்கு சூடாகட்டும், ரொம்ப சூடாகவும் ஆகக்கூடாது. சிம்மில் வச்சே தான் வந்துட்டு கொஞ்சம் நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு ஓரளவுக்கு சூடாகிருச்சு. இப்போ நம்ம வந்து உருண்டையை வந்துட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். நீங்கள் வந்துட்டு இதை எண்ணெயில் சேர்க்கும் போச்சில் இந்த மாதிரி தான் வந்துட்டு டக்குன்னு மேலே வரக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு மேலே வரணும். அப்படின்னா தான் வந்துட்டு கரெக்டாக உருட்டியிருக்கீங்கன்ட்டு அர்த்தம். இந்த மாதிரி வந்துட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. இல்லைனா வந்துட்டு ஒன் சைடாக வெந்துடும். மாவு வந்துட்டு உருட்டும் போச்சுல நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு இதை அழுத்தி உருட்டுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி வெடிக்காமல் வரும். இல்லை அப்படின்னா வந்துட்டு வெடிச்சிரும் சில டைமில். அப்போ வந்துட்டு குலாப் ஜாமுன் வந்துட்டு நல்லா வராது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஆனால் வந்துட்டு இன்னும் நல்லா வேகணும். இல்லை அப்படின்னா சாப்பிடும் போச்சில் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி மாவாக தெரியும். இன்னும் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் நான் கரெக்டாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்துட்டு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு எடுத்துருவீங்க, அதனால தான் வந்துட்டு உள்ள மாவா தெரியும். இன்னும் வந்துட்டு நல்லா வேகணும். ஃபைனலாக காட்டுறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்துட்டு ஒரு பிளாக் கலரும் இல்லாமல் ஒரு மாதிரி மெரூன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ எடுத்துடலாம்.
எண்ணெய் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு இதை ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு மாற்றிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இப்போவே வந்துட்டு பாகில் போடக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே வந்துட்டு அதுதான். இப்போ வந்துட்டு போடக்கூடாது, எல்லா உருண்டையுமே வந்துட்டு சேர்த்து தான் போடணும். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையுமே வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் பேலன்ஸ் வச்சுருக்கிற இந்த ஷேப்பில் உள்ளது மட்டும் சேர்க்க போகிறேன். இப்போது இதுவுமே கூட வந்துட்டு நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதுக்கு வந்துட்டு நான் தனியாக தான் பாகு போட போகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாகை ஓப்பன் பண்ணிடலாம். செம சூடாக இருக்குது. இப்போ வந்துட்டு உருண்டையுமே வந்துட்டு சூடாக இருக்குது. எப்போவுமே வந்துட்டு பாகும் சூடாக இருக்கணும், உருண்டையுமே சூடாக இருக்கணும். அப்போனா தான் வந்துட்டு நல்லா ஊறி புஸ் புஸ்ன்னு வரும். இப்போ நம்ம உருண்டை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் வந்துட்டு எல்லா உருண்டையுமே போட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் வந்துட்டு பாகில் சேர்க்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது இந்த உருண்டைக்கு வந்துட்டு தனியாக நான் பாகு எடுத்து வச்சுருக்கேன், அதே பாகில். இப்போ அதை வந்துட்டு நம்ம இந்த பாகில் சேர்த்துடலாம். இதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ரெண்டு உருண்டையுமே வந்துட்டு நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு 2 hoursனாலும் வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்துட்டு ஊற விடணும். அப்போனா தான் வந்துட்டு நல்லா புசு புசுன்னு வரும். இதை வந்துட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம். ஊறட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், இப்போ வந்துட்டு ஒரு 2 hours வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சூப்பராக உருண்டை உருண்டையாக வந்திருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக வந்திருக்கு, நல்லா புசு புசுன்னு ஊறி வந்திருக்கு. இப்போ வந்துட்டு நான் கொஞ்சமாக பாகு சேர்த்துட்டேன். இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எப்படி சூப்பராக வந்திருக்கு. நல்லா உள்ளே வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு, நல்லா வெந்திருக்கு, மாவாக வரல. அதனால் வந்துட்டு இந்த மாதிரியே வந்துட்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.